உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இசை உனக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டதும் உன்னை ஆசையோட பார்க்க வந்தா நீ என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? உனக்கு என்னடி ஆச்சு? உங்களோட சேர்ந்து சின்ன தாய்க்கு நான் பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு என்ன தேடி வந்திருக்க? சிவகாமி, சிவகாமி, இங்க யாரு என்ன எது வேணாலும் பேசட்டும், ஆனா நீ மட்டும் அப்படி பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல, இனிமே நீ எனக்கு தேவையும் இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. சிவகாமி, இந்த நிலைமையில உன்னை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு எப்படி நீ இப்படி ஆச்சு? அது தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற? ஏதோ ஆச்சு, இப்ப நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து போலாம். சிவகாமி, என்ன மட்டும் இங்க இருந்து தனியா போக சொல்லாத, வா நம்ம ரெண்டு பேரும் போலாம். எதுக்கு? என்ன கூட்டிட்டு போய் நடு ரோட்ல விட்டுட்டு போறதுக்கா? ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதரி, என்ன புரிஞ்சுக்க. உன்னை மட்டும் விட்டுட்டு நான் தனியா எங்க போக போறேன்? என்ன பத்தி யோசிக்காம தானே அந்த மயூரிக்காக ஜெயிலுக்கு போன? இப்ப அவளுக்கே போய் சேவகம் பண்ணு. என்ன பாத்துக்கிறதுக்கு இசையும் விஜயும் இருக்காங்க. அவங்கள என்ன பாக்குற? இது நானா எடுத்த முடிவு. நான் பண்ண பாவத்துக்கு சின்ன தாய் காலடியிலே என் உயிரை விட்டுறேன். இனிமே என்ன தேடி வராத. சிவகாமி, அதான் உன் புருஷன் அவளை வருந்தி கூப்பிடுறாருல்ல, நீ இங்கிருந்து ஏன் கஷ்டப்படுற? அவன் கூட சேர்ந்து நீ கிளம்பு. ஒரு கால் போனதோட உன் பாவமும் போயிடுச்சுன்னு நினைச்சுக்க. இன்னும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சின்ன தாயி. ஒரு கெட்டவனோட பாதுகாப்புல சந்தோஷமா வாழ்றத விட உன்ன மாதிரி நல்லவங்க பக்கத்துல ஒரு ஓரமா நிம்மதியா நான் இருந்துட்டு போயிடுறேன். சாகும் போதாவது நான் நிம்மதியா சாகுறேன். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? மனுஷனா பொருந்தா, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருந்தா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நம்ம திருந்தணும். அவங்க திருந்திட்டாங்க, நீங்களும் திருந்தி வாழ பாருங்க. எல்லாரும் சேர்ந்துகிட்டு எனக்கு பாச பறவைகள் படம் காட்டுறீங்களா? என் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க பாருங்க, உங்க மனைவி இந்த வீட்டுல இருக்காங்கன்னு தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். அவங்களே சொல்லிட்டாங்க, இனிமே இங்க நின்னு பேசக்கூடாது.
வெளியே போங்க. சிவகாமி, கடைசியா நான் உன்னை கேக்குறேன், என் கூட நீ வந்துடுறி. முடிவா சொல்ற, இனி நான் உன் வாழ்க்கையில இல்ல. இங்கே என்ன மறந்துட்டு வெளியில போயிடு. இத்தனை வருஷமா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத என் பொண்டாட்டிய என்ன தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை மாத்திட்டீங்கல்ல. ஏய், இனி உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். காட்டுறேன் இந்த முத்தையா யாருன்னு நான் காட்டுறேன். வார்த்தையை கேட்டு போர் அடிக்குது, போய விடிய. வக்கீலே, நக்கலா பண்ற? இந்த வயசுல உனக்கு கிண்டல் கேக்குது? நல்லா கேட்டுக்குங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஹலோ, இங்க இருக்கிறவங்க யாரையும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. விஜயோட பெருமையை சோதிக்காம மரியாதையா இடத்த காலி பண்ண. ஏய் சிவகாமி, இது அடிபட்ட மிருகண்டி, பழி வாங்காம விடாது. இதுல நீயும் சேர்ந்து இரையாக போற. இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏய், காட்டண்டா நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் சைலண்டா காட்டண்டா.